சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி வெற்றியின் முகவரி. வணக்கம் தோழர்களே, இன்னைக்கு பாலிட்டி சரிங்களா. இதில் கொஞ்சம் ஹிஸ்ட்ரி கிளாஸஸ் பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது பாலிட்டியில், இந்தியன் கான்ஸ்டியூஷனில். ஏற்கனவே நம்ம லாஸ்ட்டாக என்ன பார்த்தோம், யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரிஸ் பார்த்தோம். அடுத்தது இப்போ பார்க்க போகிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, சிட்டிசன்ஷிப், குடியுரிமை அப்படின்ற படத்தை பார்க்க போகிறோம். குடியுரிமை. ஸோ நம்முடைய கான்ஸ்டியூஷனில் எங்கே கொடுத்துருக்காங்க, குடியுரிமை அரசியலமைப்பின் பகுதி என்னது, 2. சரி, பகுதி 2 வழங்கப்பட்டிருக்கு. ஆர்டிகிள் எதுலேருந்து இது வரைக்கும் இருக்குது, ஆர்டிகிள் 5லேருந்து 11 வரைக்கும், தட் இஸ் 5-11 அப்படின்ட்டு சொல்கிறோம். ஆக்சுவலாக குடியுரிமை 2வது பகுதியாக வழங்கப்பட்டிருக்கு, நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தின் 2வது பகுதியாக. மற்ற 25 பகுதிகள் பார்த்தோம், அதில் 2வது பகுதியாக வழங்கப்பட்டிருக்கு தான் என்னது, குடியுரிமை அப்படின்ட்டு பார்க்குறோம். சரி, குடியுரிமை இதில் வேறு என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும், நமக்கான குடியுரிமை கான்செப்ட் எந்த நாட்டிலேருந்து எடுத்தோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். நம்முடைய குடியுரிமை அமைப்பு வந்து எந்த நாட்டை பின்பற்றியிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கிலாந்தை பின்பற்றியிருக்கு, யுனைடெட் கிங்டம். இங்கிலாந்தை பின்பற்றி நம்முடைய குடியுரிமை அம்சம் எடுத்து வைக்கப்பட்டிருக்கு. அப்போ இங்கிலாந்தில் என்ன குடியுரிமை வழங்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒற்றை குடியுரிமை, தட் இஸ் சிங்கிள் சிட்டிசன்ஷிப் வழங்கப்படுது. நாம் பின்பற்றக்கூடிய குடியுரிமை முறை என்னது, ஒற்றை குடியுரிமை. இப்போ வேறு என்ன குடியுரிமை முறை இருக்குது, அப்போ நம்ம இங்கிலாந்தை பின்பற்றி இருக்கோம், இந்தியா இங்கிலாந்தை பின்பற்றி ஒற்றை குடியுரிமையாக வழங்குது. வேறு என்ன குடியுரிமை வகைகள் இருக்குன்னா, டபுள் சிட்டிசன்ஷிப் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. குறிப்பாக பார்த்துட்டிங்கன்னா அமெரிக்காவில் வழங்கப்படுது. இரட்டை குடியுரிமை எந்த நாட்டில் வழங்கப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இரட்டை குடியுரிமை அமெரிக்காவில் வழங்கப்படுது. ரெண்டுக்கு என்ன வேறுபாடு பாருங்கள், ஒற்றை குடியுரிமைக்கும் இரட்டை குடியுரிமைக்கும் என்ன வேறுபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒற்றை குடியுரிமை என்பது நாடு முழுக்க வழங்கப்படக்கூடியது, இது மத்திய அரசு தான் வழங்குது. அப்போ இரட்டை குடியுரிமை என்பது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 நாடுகளுக்கு வழங்கக்கூடியதா, அப்படி கிடையாது. ஒரு நாட்டிலேயே 2 குடியுரிமை வழங்கக்கூடிய அத்தாரிட்டிஸ் இருக்குன்னு அர்த்தம், டபுள் அத்தாரிட்டிஸ். என்னது பாருங்கள், இரட்டை குடியுரிமை என்பது ஸ்டேட் கவர்மெண்ட்டும் கொடுக்குறாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் கொடுக்குறாங்க. என்னது புரியலையா? இப்போ இன் கேஸ் பாருங்கள், அமெரிக்காவில் இரட்டை குடியுரிமைன்னு சொல்கிறோம். அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 50 மாநிலங்கள் இருக்குது. அமெரிக்காவில் நீங்கள் போய் நீங்கள் குடியேறணும் அப்படின்னா என்னென்னு வச்சுக்கோங்க, ஃபஸ்ட்டு அமெரிக்கன் கவர்மெண்ட்டுடைய சிட்டிசன்ஷிப் வாங்கணும், அமெரிக்காவுடைய மத்திய அரசுடைய குடியுரிமையை வாங்கணும். சரி, வாங்கியாச்சு. வாங்கிட்டு அடுத்து என்ன பண்ணணும், இப்போ அமெரிக்காவில் என்ன ஸ்டேட் பார்த்துக்கோங்க, கலிஃபோர்னியா இருக்குது, ஹவாய் இருக்குது, சரியா, டெக்ஸாஸ் இருக்குது. இன்கேஸ் நீங்கள் போய் டெக்ஸாஸில் போய் குடியேற போகிறீங்க, அமெரிக்காவில் உள்ள டெக்ஸாஸ் மாநிலத்தில் போய் குடியேற போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு தொடக்கத்தில் அமெரிக்காவின் மைய அரசு வழங்கக்கூடிய குடியுரிமையை வாங்கிட்டு அடுத்து எங்கே போய் பெர்மிஷன் வாங்கணும், டெக்ஸாஸ் மாநில அரசாங்கத்துடைய குடியுரிமையை பெறணும். அதான் 2 குடியுரிமை, டபுள் சிட்டிசன்ஷிப் அப்படின்னு சொல்லக்கூடிய இதுதான் சரியா. 2 நாடுகளுடைய குடியுரிமை வைத்திருக்கக்கூடிய கான்செப்ட் பேர் டுவேல் சிட்டிசன்ஷிப், அது இரட்டை குடியுரிமை, அது வேற, இது டபுள் சிட்டிசன்ஷிப். அப்போ குடியுரிமை வழங்குவதற்கு 2 அதிகாரங்கள், 2 அமைப்புகள் குடியுரிமையை வழங்குது. அமெரிக்காவில் இப்போ நீங்கள் டெக்ஸாஸ்லேருந்து கலிஃபோர்னியா போகிறீங்க, அப்போ அப்படின்னா என்ன பண்ணணும், கலிஃபோர்னியா மாநில குடியரசு அந்த மாநிலம் வழங்கக்கூடிய குடியுரிமையை நீங்கள் பெறணும். அமெரிக்காவுடைய மத்திய அரசு வழங்கக்கூடிய குடியுரிமை 1, அடுத்ததாக கலிஃபோர்னியா மாநில அரசு வழங்கக்கூடிய குடியுரிமை 1, ஆக 2 குடியுரிமைகள். நம்ம இந்தியாவில் அப்படியா, இந்தியாவில் ஒரே குடியுரிமை தான், ஒற்றை குடியுரிமை தான். என்ன பண்ணுறோம், இந்திய அரசு வழங்கக்கூடிய குடியுரிமை மட்டும்தான், மாநிலங்களுக்கென்று குடியுரிமை இல்லை. அப்போ என்ன குடியுரிமை, ஒற்றை குடியுரிமை, புரியுதா? இந்தியாவில் மத்திய அரசு வழங்கிய குடியுரிமை மட்டும் இருந்தாலே போதும், நாடு முழுக்க எங்கேயும் போகலாம். இப்போ தமிழ்நாட்டிலேருந்து கர்நாடகா போனோம், அப்போ அதுக்குன்னு தனி குடியுரிமை வேணுமா, வேண்டாம், நாடு முழுக்க ஒரே குடியுரிமை. இந்த கான்செப்ட் தான் என்னது, ஒற்றை குடியுரிமை அப்படின்ட்டு சொல்கிறோம். ஆனால் அமெரிக்காவில் மத்திய அரசுக்கு தனி குடியுரிமை இருக்குது, மாநில அரசுக்கு தனி குடியுரிமை இருக்குது, ஆக இரட்டை குடியுரிமை அப்படின்னு சொல்லக்கூடிய கான்செப்ட்டு இதுதான் சரியா. இந்தியாவில் இரட்டை குடியுரிமை இதுவரைக்கும் ஒரே ஒரு ஸ்டேட்டில் மட்டும்தான் இருந்துச்சு, யார், ஜம்மு காஷ்மீர். ஜம்மு காஷ்மீர் மாநிலம் மட்டும் இது காலம் வரை ஆர்டிகிள் 370 அடிப்படையில் என்ன வச்சுருந்தாங்க, இரட்டை குடியுரிமை. இப்போ நம்ம ஜம்மு காஷ்மீரில் குடியேறணும் அப்படின்னா, போன வருஷம்லாம் என்ன பண்ணணும், அந்த ஜம்மு காஷ்மீர் மாநில அரசாங்கத்துடைய அளிக்கக்கூடிய உரிமையும் வேணும். மத்திய அரசு அளிக்கக்கூடிய உரிமை 1, ஜம்மு காஷ்மீர் மாநில அரசு அளிக்கக்கூடிய உரிமை 1, ஆக 2 குடியுரிமைகள் அங்கே அவசியமாக இருந்துச்சு. இப்போ என்னாச்சு, ஆர்டிகிள் 370 என்ன ஆகுது, ரத்து செய்யப்பட்டிருக்கு. இதன் காரணமாக ஜம்மு காஷ்மீரும் ஒற்றை குடியுரிமை அப்படின்ற கான்செப்டில் வராங்க. இப்போ புரியுதா ரெண்டுக்குள்ள வேறுபாடு? ஸோ இந்தியா என்ன குடியுரிமை பின்பற்றுது, ஒற்றை குடியுரிமை பின்பற்றி இந்தியா குடியுரிமையை வழங்கும். அமெரிக்கா என்ன குடியுரிமை, அமெரிக்கா இரட்டை குடியுரிமை.
சரி, குடியுரிமை குடியுரிமைன்னு சொல்கிறீங்க, தட் இஸ் சிட்டிசன்ஷிப் சிட்டிசன்ஷிப் அப்படின்ட்டு சொல்கிறோம். சிட்டிசன்ஷிப்னா என்ன, சிட்டிசன் மூலமாக ஒருவருக்கு என்ன பலன்கள் கிடைக்குது, சிட்டிசன்ஷிப் மூலமாக ஒருவருக்கு என்ன கிடைக்குது, சரியா? இப்போ அது பார்க்கணும் அப்படின்னா, சிட்டிசன்ஷிப் இருந்தால் மட்டும்தான் ஒருத்தருக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா, அனைத்து வகையான சிவில் மற்றும் பொலிட்டிக்கல் ரைட்ஸ் கிடைக்குது. அதுக்காக தான் உரிமை, சிவில் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸ். அப்போ குடியுரிமை இல்லைன்னா அந்த ரைட்ஸ்லாம் கிடைக்காதா? ஆமாம், நிச்சயமாக கிடைக்காது. இப்போ நம்ம நாட்டில் குடியுரிமை பெற்றவங்க மட்டும்தான் இருக்காங்களா, மற்றவங்களும் இருக்காங்களா? ஆமாம், மற்றவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க. வெளிநாட்டவர்கள் இருக்காங்க, வெளிநாட்டை சேர்ந்த தூதர்கள் வந்து தங்கியிருக்கிறாங்க, வெளிநாட்டை சேர்ந்த கம்பெனி எம்ப்ளாயீஸ் வந்து தங்கி வேலை பார்க்குறாங்க. இன்கேஸ் பாருங்கள், ஹுண்டாய் கார் கம்பெனி, ஹுண்டாய் அந்த சவுத் கொரியா நாட்டிலேருந்து மக்கள் வந்து அந்த வந்து வேலை பார்க்குறாங்க. அவங்களாம் இந்திய குடியுரிமை பெற்றவங்களா? இல்லை. அப்போ ஒரு நாட்டில் வசிக்கக்கூடிய பீப்புள், தட் இஸ் பப்ளிக்கை நம்ம என்ன பண்ணலாம், இரண்டாக பிரிக்கலாம். ஒன்று சிட்டிசன்ஸ், குடியுரிமை பெற்றோர், இன்னொன்று ஏலியன்ஸ், பிற நாட்டவர் அப்படின்னு சொல்லலாம். ஏலியன்ஸ்னால் நம்ம வேறு வகையில் போக வேண்டிய அவசியம் இல்லை, பிற நாட்டவர் அப்படின்ட்டு சொல்லலாம், வெளி இனத்தவர், வெளிநாட்டவர் அப்படின்ட்டு சொல்லலாம். ஆக மக்களை ரெண்டாக பிரிக்கிறோம், குடியுரிமை இவங்களுக்கு தான் எல்லா ஃபண்டமெண்டல் ரைட்ஸும் கிடைக்கும். ஆல் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நம்முடைய கான்ஸ்டியூஷனில் அடுத்து பார்க்க போகிறது அடிப்படை உரிமைகளை தான் பார்க்க போகிறோம். பகுதி மூணில் அடிப்படை உரிமைகள் வழங்கப்பட்டிருக்கு, சரியா? குடியுரிமை பெற்றவர்களுக்கு மட்டும்தான் அனைத்து அடிப்படை உரிமைகளும் கிடைக்கும். அப்போ வெளிநாட்டவருக்கு கிடைக்கும், செட்டைன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மட்டும் கிடைக்கும், சரியா? ரைட்ஸ். அப்போ என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு எல்லாம் கிடைக்கும், ஆனால் எல்லா உரிமைகளும் கிடைக்காது. அப்போ பாருங்கள், சிட்டிசன்ஸ்க்கு மட்டுமே கிடைக்கக்கூடியது என்ன இருக்குது பாருங்கள், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அவைலபிள் ஒன்லி டு இந்தியன்ஸ், ஒன்லி டு சிட்டிசன்ஸ், இந்திய குடிமக்களுக்கு மட்டுமே கிடைக்கக்கூடியது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. பொதுவாக இந்திய குடிமக்களுக்கு எல்லாமே கிடைக்கும், ஆனால் இந்திய குடிமக்களுக்கு மட்டுமே கிடைக்கக்கூடியது, அது அவங்களுக்கு கிடையாது. அப்படி என்ன இருக்குது, இந்திய குடிமக்களுக்கு மட்டுமே கிடைக்கும்னா என்ன அர்த்தம், ஏலியன்ஸுக்கு கிடைக்காதுன்னு அர்த்தம். அப்போ என்னெல்லாம் இருக்குது பாருங்கள், ஆர்டிக்கிள் 15, ஆர்டிக்கிள் 16, ஆர்டிக்கிள் 19, ஆர்டிக்கிள் 29, ஆர்டிக்கிள் 30. இது முழுக்க முழுக்க இந்திய குடிமக்களுக்கு மட்டுமே கிடைக்கும், வெளிநாட்டவருக்கு கிடைக்காது. அவங்களுக்கு மற்றதெல்லாம் கிடைக்கும், அவ்வளோதான். தட் இஸ் ஆல் அதர் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்ட்டு கொடுக்கலாம். இதை தவிர்த்த மற்ற அடிப்படை உரிமைகள் அனைத்தும் அவங்களுக்கு கிடைக்கும். ஆர்டிக்கிள் 14 கிடைக்கும், ஆர்டிக்கிள் 25 கிடைக்கும், ஆர்டிக்கிள் 23-24 கிடைக்கும், சரிங்களா? அப்போ இது யாருக்கு மட்டும்தான் கிடைக்கும், இந்திய குடிமக்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். அதான் சிறப்புரிமை. ஒரு இந்திய குடியுரிமை பெற்றிருந்தால் மட்டும்தான் அனைத்து வகையான அடிப்படை உரிமைகளையும் என்ஜாய் பண்ண முடியும், சரிங்களா? வெளிநாட்டவர்னா அனைத்து அடிப்படை உரிமையும் கொடுத்துருவோமா? சில அடிப்படை உரிமைகள் உண்டு, ஆனால் எல்லாமே கிடையாது. அப்போ எதெல்லாம் கிடையாது, எதெல்லாம் இந்திய குடிமக்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு நான் பார்த்துட்டிங்கன்னா, ஆர்டிக்கிள் 15 என்ன சொல்லுது, நோ டிஸ்கிரிமினேஷன் பேஸ்ட் ஆன் காஸ்ட் ரிலீஜியன் செக்ஸ் அப்படின்ட்டு சொல்லுது. சாதி மதம் இனம் பால் என பாகுபாடு காட்டாத, அவங்கள பாகுபாடு காட்ட மாட்டோம், சரியா? ஒன்று. ஆர்டிக்கிள் 16 ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி இன் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட், பொதுப்பணிகள் சம வாய்ப்பு. ஆர்டிக்கிள் 16 சொல்லுதா, சொல்லுதா? அதுவும் இந்திய குடிமக்களுக்கு மட்டும்தான், சரியா? இது அவங்களுக்கு கிடையாது. ஸோ 15 சாதி மதம் இனம் பாகுபாடு காட்டாதுன்னா அவங்களுக்கு காட்டத்தான் செய்வோம், இது அவங்களுக்கு பொருந்தாது. அதேமாரி ஆர்டிக்கிள் 16 பொதுப்பணிகள் சம வாய்ப்பு, டிஎன்பிசி யூபிஎஸ்சி எக்ஸாம் அவங்களும் எழுத விட்டலாமா? எழுத விட முடியாது, அது இந்தியர்களுக்கு மட்டுமே உண்டு. அடுத்து ஆர்டிக்கிள் 19, ஒரு 6 வகையான ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கும், ரைட் டு ஸ்பீச், அசம்பிள், ஃபார்மிங் ஆர்கனைசேஷன், ரைட்டா? நாடு முழுக்க எங்கேயும் போகலாம், எங்கேயும் போய் தொழில் பண்ணலாம். ஸோ பேச்சுரிமை, கூட்டம் கூட்டும் உரிமை, சங்கம் அமைக்கும் உரிமை, நாடு முழுக்க எங்கும் செல்லும் உரிமை, நாடு முழுக்க எங்கும் சென்று தொழில் செய்ய உரிமை. ஆக 6 உரிமைகளும் 19 இருக்குது. இதுவும் இந்திய குடிமக்களுக்கு மட்டும்தான், அவங்கள நாடு முழுக்க போகலான்னு விட்டுலாமா வெளிநாட்டவரை? நிச்சயமாக கிடையாது. ஆக இது ஆர்டிக்கிள் 19. ஆர்டிக்கிள் 29 மற்றும் 30, இது ரைட் டு தி மைனாரிட்டிஸ், தட் இஸ் தேர் கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். 29-30 என்னது, சிறுபான்மை இனத்தவருக்கான கல்வி மற்றும் கலாச்சார உரிமைகள். இதுவும் வெளிநாட்டவருக்கு கிடையாது, முழுக்க முழுக்க இந்தியர்களுக்கு மட்டும்தான். ஆக இந்த ஆர்டிக்கிள் 15, 16, 19, 29, 30 யாருக்கு மட்டுமே பொருந்தும், இந்திய குடிமக்களுக்கு மட்டுமே பொருந்தும். அவங்களுக்கு மற்ற எல்லாமே கிடைக்கும், ஆல் அதர் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அவங்களுக்கு கிடைக்கும், பிற அனைத்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸும் கிடைக்குது. சரி,
அப்போ வெளிநாட்டவருக்கு மற்ற எல்லாமே கிடைக்குமானா அதுலேயும் ஒரு சின்ன கட்டுப்பாடு. இந்த ஏலியன்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா வெளிநாட்டவர், இவங்கள ரெண்டாக பிரிக்கலாம். எப்படி பிரிக்கலாம் பாருங்கள், ஒன்று ஃப்ரெண்ட்லி ஏலியன்ஸ், அடுத்ததான் எனிமி ஏலியன்ஸ். எனிமி ஏலியன்ஸ், ஏலியன்ஸை ரெண்டாக பிரிக்கிறோம், வெளிநாட்டவரை ரெண்டாக பிரிக்கிறோம். ஒன்று நட்பு நாடுகளைச் சேர்ந்த வெளிநாட்டவர், இன்னொன்று எதிரி நாடுகளைச் சேர்ந்த வெளிநாட்டவர். குறிப்பாக பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் சீனாக்காரங்க யார், எதிரி நாடுகளைச் சேர்ந்த வெளிநாட்டவர்கள். அவங்களுக்கு கூடுதலாக ஒரு உரிமை கிடைக்காது, இவங்களுக்கு எல்லா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இதை தவிர்த்த மற்ற ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லாம் கிடைக்கும் பார்த்தோம் இல்லைங்களா. இதில் எனிமி ஏலியன்ஸுக்கு கூடுதலாக ஒன்று கிடைக்காது, என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆர்டிகிள் 22 என்னது, ப்ரிவென்ஷன் அகேன்ஸ்ட் டிடென்ஷன் அப்படின்னு சொல்லுவோம், தடுப்பு காவலுக்கு எதிரான பாதுகாப்பு. ஆர்டிகிள் 22 தடுப்பு காவல் சட்டங்கள்லாம் இருக்கு இல்லையா, மிசா தடா பொட்டா அப்படிலாம் இருக்குது, பார்ப்போம். இந்த சட்டங்கள் எல்லாமே அந்த சட்டத்தின் எதிரான பாதுகாப்பு, பொதுவாக ஒருத்தரை கைது அந்த தடுப்பு காவலில் வைக்கிறதுக்கு எதிரான பாதுகாப்பு இந்திய குடிமக்கள் அனைவருக்கும் கிடைக்கும். அதே போன்று ஃப்ரெண்ட்லி ஏலியன்ஸுக்கும் கிடைக்கும். ஆனால் யாருக்கு கிடைக்காது, எனிமி ஏலியன்ஸுக்கு ஆர்டிகிள் 22 கிடைக்காது, நாட் அப்ளிகபிள். கிடைக்கும்னு அர்த்தம் கிடையாது, நாட் அப்ளிகபிள், யாரு கிடையாது, எனிமி ஏலியன்ஸ். அவங்கள என்ன பண்ணலாம், நம்ம தடுப்பு காவலில் வைக்கலாம், அதுக்கு எதிரான ப்ரொடெக்ஷன் யாருக்கு கிடையாது, எனிமி ஏலியன்ஸ். ஒரு பாகிஸ்தான்காரங்களை பார்க்குறோம், எனிமி ஏலியன், அவர் அப்படியே விட்டுற முடியுமா, டக்குன்னு காவலில் வைக்க அதிகாரம் உண்டு, சரியா. அந்த ப்ரொடெக்ஷன் வெளிநாட்டவர்களுக்கு, பிற வெளிநாட்டவர்களுக்கு உண்டு. ஆனால் எனிமி ஏலியன்ஸுக்கு ஆர்டிகிள் 22 கீழ் வழங்கக்கூடிய பாதுகாப்பு, தடுப்பு காவலுக்கு எதிரான பாதுகாப்பு, அது எனிமி ஏலியன்ஸுக்கு கிடையாது. தட் இஸ் எதிரி நாட்டைச் சேர்ந்த வெளிநாட்டவர்களுக்கு நிச்சயமாக கிடையாது அப்படின்ட்டு சொல்கிறோம். அப்போ அடிப்படை உரிமைகள் வைத்திருந்தால் மட்டும்தான் ஒருவர் வந்து என்ன பண்ண முடியும், அனைத்து வகையான சிவில் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸை என்ஜாய் பண்ண முடியும் அப்படின்ட்டு சொல்கிறோம், சரிங்களா. மற்ற யாரும் அதை என்ஜாய் பண்ண முடியாது. அப்போ ஒரு நாட்டுக்கு குடியுரிமை வச்சுருக்கணும் அப்படின்னா, வச்சுருக்கோம் அப்படின்னா அவங்களுக்கு தான் அனைத்து வகையான அடிப்படை உரிமைகளும் இருக்குது, சரியா. அப்போ இதெல்லாம் இந்திய குடிமக்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். இதை தவிர அடிப்படை உரிமைகளை தவிர்த்த சில உரிமைகளும் யாருக்கு மட்டும்தான் கிடைக்கும், இந்திய குடிமக்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். சிட்டிசன்ஷிப் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் கூடுதலாக சில உரிமைகள் கிடைக்கும். இதை தவிர்த்து வேற என்ன இருக்குது, ரைட் டு ஓட், வாக்களிக்கக்கூடிய உரிமை. வெளிநாட்டுக்காரனை வாக்களிக்க விட்டலாமா, முடியாது. அப்போ அந்த வாக்களிக்கக்கூடிய உரிமை யாருக்கு மட்டும்தான் இருக்குது, ஒன்லி டு இந்தியன் சிட்டிசன்ஸ், ரைட்டு. அடுத்த ரைட் டு கண்டஸ்ட், என்ன எலெக்ஷன்லாம் கண்டஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரசிடென்ட்டு, வைஸ் பிரசிடென்ட்டு, எலெக்ஷன் கமிஷனர் ஆஃப் இந்தியா, சரியா, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு, இந்த மாதிரி பதவிகளில் பதவிகளுக்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமை யாருக்கு தான் இருக்குது, இந்திய குடிமக்களுக்கு மட்டும்தான் இருக்குது. அப்போ தேர்தலில் வாக்களிக்கக்கூடிய உரிமை, அதே மாதிரி தேர்தலில் போட்டி போடக்கூடிய உரிமை, எம்பி, எம்எல்ஏ, பிரசிடென்ட்டு, வைஸ் பிரசிடென்ட்டு, இந்திய தேர்தல் ஆணையர், அதேமாதிரி உச்சநீதிமன்றத்தின் நீதிபதிகள், இந்த பதவிகள்லாம் நியமிக்கப்படக்கூடிய தகுதி யாருக்கு மட்டும்தான் உண்டு, இந்திய குடிமக்களுக்கு மட்டும்தான் உண்டு, இதுவும் வெளிநாட்டவர்களுக்கு கிடையாது. அப்போ இதெல்லாம் ஒன்லி அப்ளிகபிள் டு இந்தியன் சிட்டிசன்ஸ், ஆர்டிகிள் 15, 16, 19, 21, 30. அப்புறம் ரைட் டு ஓட்டு, ரைட் டு கண்டஸ்ட், முக்கியமான கான்ஸ்டியூஷனல் போஸ்ட்டுக்கெல்லாம் அந்த பதவிகளுக்கெல்லாம் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய உரிமையும் யாருக்கு மட்டும்தான் இருக்குது, இந்தியர்களுக்கு மட்டும்தான் இருக்குது, வெளிநாட்டவருக்கு இல்லை. வெளிநாட்டவருக்கு அப்போ என்ன தான் கொடுக்குறோம், ஆர்டிகிள் 15, 16, 19, 21 தவிர்த்து வேற என்ன இருக்குது, 14 இருக்குது, சரியா, அது அவங்களுக்கும் கிடைக்கும் உங்களுக்கும் கிடைக்கும். அப்புறம் வேற என்ன இருக்குது, 17 இருக்குது, தட் இஸ் 14, 17. அப்புறம் என்ன இருக்குது, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28. இது வந்து ரெண்டு பேருக்குமே பொருந்தும், யாருக்கும் பொருந்தும், வெளிநாட்டவருக்கும் பொருந்தும், இவங்களுக்கும் பொருந்தும். அப்புறம் 32, அதுவும் இவங்களுக்கும் பொருந்தும், அவங்களுக்கும் பொருந்தும், அப்படி தான் எடுக்கணும். ஆனால் இது ஒன்லி அப்ளிகபிள் டு இந்தியன் சிட்டிசன்ஸ் அப்படின்ட்டு எடுத்துக்கணும், சரியா, ரைட். அப்போ இந்திய குடிமக்களுக்கு மட்டுமே தான் இந்த உரிமைகள் கிடைக்குது, வெளிநாட்டவர்களுக்கு இல்லை, அதுக்காக தான் குடியுரிமை. சரி, குடியுரிமை குடியுரிமைன்னு சொல்கிறீங்களே, குடியுரிமை தொடர்பான எவிடன்ஸ் நம்மகிட்ட என்ன இருக்குது, நாங்கள்லாம் இந்திய குடியுரிமை பெற்றவர்களா அப்படின்னு கேட்குறீங்களா. ஸோ அப்போ குடியுரிமை தொடர்பான விதிகள் என்ன, இந்த சாப்டரை பார்த்துட்டா உங்களுக்கு குடியுரிமை இருக்கா இல்லையா, அப்போ குடியுரிமை எவ்வாறு வழங்கப்படுது அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ நீங்கள் இந்திய குடிமகன் தானா, இது எப்படி தீர்மானிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, குடியுரிமை தொடர்பாக எதில் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, குடியுரிமை தொடர்பாக ஒன்று இந்தியன் கான்ஸ்டியூஷனில் சொல்லப்பட்டிருக்கு, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அதுதான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம், சரியா. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் விதி எதுலேருந்து இது வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கு, ஆர்டிகிள் 5 லிருந்து 11 வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கு. குடியுரிமை தொடர்பான விதிகள் விதி 5 லிருந்து 11 வரைக்கும்,
இதான் பார்க்க போகிறோம். ஆனால் இந்த குடியுரிமை தொடர்பான விதிகள் ஆர்டிக்கல் 5-11 இப்போ நடைமுறையில் இருக்கா அப்படின்னா தற்போது நடைமுறையில் இல்லை, அதை தெளிவுபடுத்திக்கங்க. சரியா? இப்போ தற்போது நடைமுறையில் உள்ளது தொடர்பான விதிகளை சொல்லக்கூடியதுன்னு கேட்டிங்கன்னா, தற்போது குடியுரிமை தொடர்பான விதிகளை தீர்மானிப்பது எது அப்படின்ட்டு கேட்பாங்க. அப்படின்னா இந்திய குடியுரிமை சட்டம், சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955 அப்படின்ட்டு சொல்லணும். குடியுரிமை தொடர்பான விதிகளை தீர்மானிப்பது எது தற்போது அப்படின்னா சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955. தற்போது இதுதான் நடைமுறையில் இருக்குது. அப்போ கான்ஸ்டியூஷன் நடைமுறையில் இல்லையா சார் அப்படின்னா, கான்ஸ்டியூஷன் பொதுவாக சில விஷயங்களை சொல்லிச்சு. கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லிச்சு அப்படின்னா, அட் த டைம் ஆஃப் 1950 ஜனவரி 26 1950 யாருக்கு குடியுரிமை அப்படின்னு சொன்னது தான் இந்த இந்தியன் கான்ஸ்டியூஷனில் உள்ள விதி 5-11 வரைக்கும். ஆனால் தற்போது யாருக்கு குடியுரிமை கொடுக்குறோம், இல்லை குடியுரிமை உண்டா இல்லையான்றத தீர்மானிக்கக்கூடியது என்னது அப்படின்ட்டு கேட்பாங்க. என்னது? இந்திய குடியுரிமை சட்டம் 1955, அதுதான் தற்போது சொல்லுது. அப்போ இது என்ன சொல்லுது? குடியுரிமை சட்டத்தின் அந்த இந்திய அரசியலமைப்பின் விதிகள் 5-11 வரைக்கும் பார்த்தோம், பார்ட் 2லாம் பார்த்தோம். இது என்ன சொல்லுதுன்னா, கான்ஸ்டியூஷன் ஆரம்பித்த பீரியடில், தட் இஸ் ஜனவரி 26, 1950 யார் யாருக்கு குடியுரிமை கொடுக்குறோம் அப்படின்றத பற்றி தான் சொல்லிச்சே தவிர, இப்போ கிட்டத்தட்ட 70 ஆகுது, இப்போ உள்ள ஸ்டேட்டஸை தீர்மானிக்கிறது இந்திய குடியுரிமை சட்டம் தான். 1950 ஜனவரி 26 யாருக்கு குடியுரிமை வழங்கப்படுகிறது என்பதை சொன்னது மட்டுமே இந்த அரசியலமைப்பின் விதிகள் 5-11 வரைக்கும். சரி, முதல்ல இதை பார்க்கலாம், அப்புறம் இதை பார்க்கலாம். பார்த்தா அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான போர்ஷன் தான் இது வந்துட்டு. அப்போ ஆர்டிக்கிள் 5-11 இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் பகுதி 2 விதி 5-11 வரைக்கும் என்ன சொல்லுது பாருங்க. முதல்ல ஆர்டிக்கிள் 5 என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ சிட்டிசன்ஷிப் இதெல்லாம் எதை பற்றி சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, குடியுரிமை இதிலிருந்து ஆஸ் ஆன் ஜனவரி 26, 1950 யாருக்கு குடியுரிமை அப்படின்னு சொல்லக்கூடியதான் 5-11 வரையிலான விதிகள். ஆர்டிக்கிள் 5 என்ன சொல்லுது அப்படின்னா, சிட்டிசன்ஷிப் பேஸ்ட் ஆன் டொமிசில் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சிட்டிசன்ஷிப் பேஸ்ட் ஆன் டொமிசில் அப்படின்னா இருப்பிடம், வசிப்பிடத்தின் அடிப்படையில் யாருக்கு குடியுரிமை அப்படின்னு சொல்லக்கூடியது ஆர்டிக்கிள் 5. சரி, அடுத்த ஆர்டிக்கிள் 6 என்ன சொல்லுது பாருங்கள். முதல்ல பார்த்துட்டு ஓனே எக்ஸ்பிளைன் பண்ணி பார்த்துக்கலாம். வசிப்பிடத்தின் அடிப்படையில் குடியுரிமை வழங்குவது என்னது? ஆர்டிக்கிள் 5. அடுத்து ஆர்டிக்கிள் 6 என்னன்னு கேட்டிங்கன்னா, பாகிஸ்தானிலிருந்து இந்தியாவிற்கு வந்தவர்களுடைய குடியுரிமை நிலையை பற்றி சொல்லுது. பாகிஸ்தான்லேருந்து எங்கே வராங்க? இந்தியாவுக்கு வந்தாங்க. அவங்களுடைய குடியுரிமை நிலையை பற்றி சொல்லக்கூடியது என்னது? அவங்களுக்கு குடியுரிமை கொடுத்தாங்களா அப்படின்றத பற்றி சொல்லக்கூடியது ஆர்டிக்கிள் 6. அடுத்து ஆர்டிக்கிள் 7 இதை பாருங்கள். இந்தியாவிலேருந்து பாகிஸ்தான் போயிட்டு மீண்டும் இந்தியா வந்தவருடைய குடியுரிமை நிலையை பற்றி சொல்லுது. இந்தியாவிலிருந்து பாகிஸ்தான் போயிட்டு மீண்டும் இந்தியா வந்தவர்களுக்கு குடியுரிமை என்ன விதிகளின் அடிப்படையில் வழங்கப்படுது, எப்படி கொடுக்குறோம் அப்படின்றத பற்றி சொல்லக்கூடியது என்னது? ஆர்டிக்கிள் 7. அடுத்து ஆர்டிக்கிள் 8 என்ன சொல்லுது பாருங்க, பர்சன்ஸ் ரிசைடிங் அவுட் சைடு இந்தியா. இப்போ இந்தியா எப்படி இருக்கு அப்படின்னா என்ன சொல்லுது பாருங்க, எ பர்சன் ரிசைடிங் அவுட் சைடு இந்தியா, அவர் இந்தியாவுக்குள்ளே இல்லை. That is persons outside, residing outside India. இந்தியாவிற்கு வெளியில் வசிப்பவர்களுடைய குடியுரிமையை பற்றி சொல்லக்கூடியது அவுட்சைட் இந்தியா. இப்போ இந்தியாவுக்கு வெளியில் வசிக்கக்கூடியவங்க அவங்களுடைய குடியுரிமை என்ன அப்படின்னு சொல்லக்கூடியது என்னது? ஆர்டிக்கிள் 8. அடுத்ததா ஆர்டிக்கிள் 9. That is குடியுரிமை இழப்பது தொடர்பானது. இப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, லாஸ் ஆஃப் சிட்டிசன்ஷிப் இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, குடியுரிமை இழப்பது. இன்னொரு நாட்டுடைய குடியுரிமையை பெறுபவர் இந்திய குடியுரிமை இழக்கிறார் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. தட் இஸ் அக்யூசியேஷன் ஆஃப் அனதர் கண்ட்ரி சிட்டிசன்ஷிப்னு சொல்லலாம், அல்லது லாஸ் ஆஃப் சிட்டிசன்ஷிப்னு சொல்லலாம். அக்யூசியேஷன் ஆஃப் அனதர் கண்ட்ரி சிட்டிசன்ஷிப் கண்ட்ரீஸ்
சிட்டிசன்ஷிப் வில் லாஸ் இந்தியன் சிட்டிசன்ஷிப் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இப்போ இது எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை மேட்ச் த ஃபாலோவிங்கில் கேட்டுகிட்டே இருந்திருக்காங்க. பழைய குவஷன்லாம் பார்த்தீங்கன்னா மேட்ச் த ஃபாலோவிங்கில் கேட்பாங்க. ஆர்டிகல் 5, ஸோ ஜனவரி 26, 1950 வசிப்பிடத்தின் அடிப்படையில் இந்திய குடியுரிமை. 6, பாகிஸ்தான்லேருந்து இந்தியா வந்தவங்களுக்கு குடியுரிமை. 7, இந்தியாவிலேருந்து பாகிஸ்தான் போயிட்டு மீண்டும் இந்தியா வந்தவங்களுக்கு குடியுரிமை. 8, இந்தியாவை விட்டு வெளியில் வசிக்கக்கூடிய அன்டிவைடட் இந்தியா, இந்தியாவையும் பாகிஸ்தானையும் சேர்த்து தான் இதுக்கு வெளியே வசிக்கிறார், அவருடைய குடியுரிமையை பற்றி சொல்லக்கூடியது ஆர்டிகிள் 8. ஆர்டிகிள் 9 என்ன சொல்கிறாங்க, அவர் இன்னொரு நாட்டுடைய குடியுரிமையை பெறுபவர் இந்திய குடியுரிமையை இழக்கிறார் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆர்டிகிள் 9. அப்புறம் 10, 11 தனியாக பார்க்கலாம். முதல்ல இதை பார்க்கலாம். ஆக இதை மேட்ச் பண்ண சொன்னால் ஆர்டிகிள் இது இது என்னன்ட்டு மேட்ச் பண்ண சொல்லுவாங்க. கொலாப்ஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க, மேட்ச் பண்ண சொல்லி கேட்பாங்க. அப்போ அதை நம்ம பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், ஆர்டிகிள் 5 ஜனவரி 26, 1950 வசிப்பிடத்தின் அடிப்படையில் இந்திய குடியுரிமையை கொடுத்தாங்க. இந்தியாவில் வசிக்கக்கூடிய அனைவருக்குமே இந்திய குடியுரிமையா? ஆமாம், இந்தியாவில் வசிப்பவர்கள் அனைவரும் இந்திய குடியுரிமையை பெற்றார்கள். எப்போது? ஜனவரி 26, 1950 தேதி என்று அப்படின்ட்டு தான் கான்ஸ்டியூஷனுடைய விதி 5 சொல்லுது. அப்போ அதனுடைய இது என்னன்னு கேட்டிங்கன்னா, டொமிசில் பேஸ் பண்ணி இந்தியன் கான்ஸ்டியூஷன் குடியுரிமையை கொடுத்துச்சு. அதில் 3 ஃபேக்டர்ஸ். ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா பிறப்பின் அடிப்படையில், 2 என்னன்னு கேட்டிங்கன்னா பேரண்ட்ஸ் தட் இஸ் மரபின் அடிப்படையில், 3வது ரிசைடிங் 5 இயர்ஸ் அப்படின்ற கேட்டகரி. பாருங்கள், ஜனவரி 26, 1950 யாருக்கு குடியுரிமை கொடுக்குறாங்க, வசிப்பிடத்தின் அடிப்படையில் டொமிசில் பேசிஸில் யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1 இந்தியாவில் பிறந்தவங்களுக்கு, அடுத்ததான் இந்தியாவில் பிறக்கலை ஆனால் அவங்க அப்பா அம்மா இந்தியர், 3வது இந்தியாவில் 5 வருஷம் வசிச்சுருக்காங்க, சரியா, ஏற்கனவே 5 வருஷம் வசிச்சுருக்காங்க, இப்போ இந்தியாவில் வசிக்கிறாங்க, இந்த தகுதிகள் இருந்தால் அவங்களுக்கு இந்திய குடியுரிமை. ஓகேயா, ஃபஸ்ட் ஒன் என்னது, வசிப்பிடத்தின் அடிப்படையில் இந்திய குடியுரிமை எப்படி வழங்கப்பட்டதுன்னா, வசிப்பிடம் தான் ஆனால் அந்த 3 கேட்டகரியில் ஏதாவது ஒன்று என்ன இருக்கணும், ஃபில்லப் ஆகிருக்கணும், இந்தியாவில் பிறந்திருக்கணும், அல்லது அப்பா அம்மா இந்தியராக இருந்திருக்கணும், அல்லது ஏற்கனவே இந்தியாவில் 5 வருஷம் வசிச்சிருக்கணும், தற்போது வசிச்சுக்கிட்டு இருக்கணும், அவங்களுக்கு இந்திய குடியுரிமை. இதை பற்றி சொல்லக்கூடியதாக என்னது, ஆர்டிகிள் 5. அடுத்து பாருங்கள், ஆர்டிகிள் 6. அந்த ஆர்டிகிள் 6 என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாகிஸ்தானிலிருந்து நம்ம ஹிஸ்ட்ரியில் படிச்சிருக்கோம் இல்லையா, இந்திய பிரிவினை திட்டம் யார் கொண்டு வரா, மவுண்ட் பேட்டன் கொண்டு வரார். இந்தியா யூனியனை ரெண்டாக பிரிக்கிறோம் அப்படி சொல்கிறார் இல்லையா, June 3rd பிளான் அப்படின்ட்டு சொல்லுவோம். அப்போ சொன்னதுலேருந்து 2 தேசங்களாக பிரித்ததால் மக்கள் இந்த பக்கம் இருந்து அந்த பக்கமும் அந்த பக்கம் இருந்து இந்த பக்கமும் வர்றாங்க. அப்போ பாகிஸ்தான் பகுதியைச் சேர்ந்த சிறுபான்மை இனத்தவரான இந்துக்கள் இந்தியாவை நோக்கி வர்றாங்க, சரிங்களா. அப்போ அவங்களுக்கு இந்திய குடியுரிமை உண்டா, சர்ச்சை வருதா இல்லையா, அவங்க 5 வருஷம் வசிக்கலை, இந்திய எல்லைக்குள் பிறக்கவும் இல்லை. அப்போ அவங்களுக்கு இந்திய குடியுரிமை உண்டா இல்லையா, அவங்களுக்கு செகண்ட் கேட்டகரியில் வராங்க. ஸோ பாகிஸ்தானிலிருந்து இந்தியா வந்த மக்களுக்கான குடியுரிமை பற்றி சொல்லக்கூடியது விதி 6. இதுக்கு என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இதில் ஒரு டெட்லைன் வைக்கிறாங்க, July 19, 1948. என்னது அது, இதுக்கு முன்னால் வந்தாங்கன்னா, பிஃபோர் வந்தாங்கன்னா தே ஆர் இந்தியன் சிட்டிசன்ஸ், பிஃபோர் வந்தாங்கன்னா என்னது, அவங்க இந்தியன் சிட்டிசன்ஸ் ஆக ஏற்றுக்கொள்ளப்பட்டாங்க. இன்கேஸ் லேட்டர் வந்தாங்கன்னா, ஆஃப்டர் வந்தாங்கன்னா, ஆஃப்டர் July 19, 1947 அப்புறம் வந்தாங்கன்னா தே மஸ்ட் ரிஜிஸ்டர், 6 மாதம் கழித்து அவங்க என்ன பண்ணிக்கணும், தங்களை இந்திய குடிமகனாக பதிவு பண்ணிக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க, புரியுதா. அப்போ பாருங்கள், பாகிஸ்தான்லேருந்து இந்தியா வந்த மக்களுக்கு குடியுரிமை எவ்வாறு வழங்கப்பட்டதுன்னா, 1, அந்த July 19, 1948 தேதிக்கு முன்னாலே வந்திருந்தா அவங்க என்ன பண்ணிக்கலாம், அவங்க ஆட்டோமேட்டிக்காக ஆஸ் யூஷுவல் இந்தியராக கருதப்படுவாங்க. அதுக்கப்புறம் வர்றாங்கன்னா அவங்க இந்தியாவில் 6 மாதங்கள் வசித்து ஐ ஹாவ் டு ரிசைட், அப்போ தே ஹேட் டு ரிசைட், வசித்து என்ன பண்ணியிருக்கணும், தங்களை இந்திய குடிமகனாக பதிவு பண்ணிக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இது பாகிஸ்தான்லேருந்து இந்தியா வந்தவங்களுக்கு. அடுத்த இது விதியை பாருங்கள், இந்தியாவிலிருந்து பாகிஸ்தான் போயிட்டு மீண்டும் இந்தியா வந்தவங்களுக்கு, அப்படி இருந்துச்சா? ஆமாம், இந்த வரலாறு பார்த்திங்கன்னா ட்ரெயின் டு பாகிஸ்தான் அப்படின்ற ஒரு நாவலாக குஷ்வந்த் சிங் எழுதியிருப்பார். நிறைய சில டிஸ்பியூட்டட் ஒன்று அது வந்து பார்த்தீங்கன்னா, அப்போ எவ்வாறு அந்த பீரியடில் எக்கச்சக்க ஷிஃப்டிங் நடந்திருக்கு, மைக்ரேஷன் ஒரு பகுதி இந்தியாவிலேருந்து பாகிஸ்தானுக்கும் பாகிஸ்தான்லேருந்து இந்தியாவுக்கும், சரியா. அப்போ இந்தியாவிலேருந்து பாகிஸ்தான் சென்று மீண்டும் இந்தியாவுக்கே வராங்க, இங்கேருந்து பாகிஸ்தான் போகிறாங்க, போய் பார்க்குறாங்க, ஆனால் அவங்களுக்கு நாங்கள் என்ன இருக்குது, வீடு இல்லை, நிலம் இல்லை, எல்லாத்தையும் விட்டு போகிறாங்க. இப்பகுதியைச் சேர்ந்த முஸ்லீம்கள், இந்தியாவை சேர்ந்த முஸ்லீம்கள் அங்கே போகிறாங்க. அப்போ அவங்களுக்கு ஒன்றும் அங்கே இல்லை, அவங்களுடைய தாயகம் இங்கே தான்,
ஆனாலும் ஒரு ஏதோ ஒரு நம்பிக்கையில் பாகிஸ்தான் நோக்கி போகிறாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒன்றும் கிடைக்கல, உணவு கூட கிடைக்கல. இப்போ மீண்டும் இந்தியாவை நோக்கி வர்றாங்க இல்லையா, மீண்டும் இந்தியாவை நோக்கி வந்துட்டு தங்களுடைய சொந்த பூமியை தேடி வர்றாங்க. இப்போ அவங்களுக்கு குடியுரிமை வழங்கப்பட்டதா? அவங்களுக்கும் குடியுரிமை வழங்கப்பட்டது. அப்போ அவங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்ச் 1, 1947 இதை பேஸ் பண்ணி கொடுக்குறாங்க. இதுக்கு முன்னாலே வந்துட்டா சரியா, இவங்க போயிட்டு அதற்கு முன்னாலேயே வந்துட்டாங்க அப்படின்னா, நாட் ரெக்கார்ட் டு ரிஜிஸ்டர் சரியா, ரிஜிஸ்டரிங் நாட் ரெக்கார்ட். ஆனால் அதுக்கப்புறம் வந்தோன்னா ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும். எவ்வளோ காலம்? அதே மாதிரி 6 மந்த்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன், 6 மாதங்கள் இந்தியாவில் வசித்து தங்களை இந்திய குடிமக்களாக பதிய வேண்டிக்கணும். ஸோ பிஃபோர் வந்தாங்கன்னா, இதுக்கு முன்னால் வந்தாங்கன்னா நாட் ரெக்கார்ட் சரியா, ரிஜிஸ்ட்ரேஷன் நாட் ரெக்கார்ட். லேட்டர் வந்தாங்கன்னா என்ன பண்ணிக்கணும், அவங்க தங்களை பதிவு பண்ணிக்கணும். இவ்வளோதான் வித்தியாசம். மார்ச் 1, 1947 முன் வந்தவர்கள் தங்களை பதிவு செய்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை, அதற்கு பின் வந்தவர்கள் 6 மாதங்கள் இந்தியாவில் வசித்து தங்களை என்ன பண்ணிக்கணும், இந்திய குடிமகனாக பதிவு பண்ணிக்கணும். இவங்களுக்கும் அதே தான். அப்போ அவங்களும் குடியுரிமை வழங்கப்பட்டது சரியா. இப்போ இந்தியாவிலே இருக்கக்கூடியவங்களுக்கு குடியுரிமையை சொல்லியாச்சு, பாகிஸ்தான்லேருந்து இந்தியா வந்தவர்களுக்கான குடியுரிமையை சொல்லியாச்சு, இந்தியாவிலிருந்து பாகிஸ்தான் சென்று மீண்டும் இந்தியா வந்தவர்களுக்கான குடியுரிமையும் சொல்லியாச்சு ரைட். இதை தவிர வேறு யார் இருக்கா? அன்டிவைடட் இந்தியா. இது இந்தியா, இது பாகிஸ்தான், இந்த ரெண்டு பகுதியிலையும் சேராமல் வெளியிடத்தில் ஒருத்தர் வசிக்கார் அப்படி இருந்தாங்களா? ஆமாம் சரியா. இந்திய பாகிஸ்தான், இந்தியா ஒருங்கிணைந்து இந்தியாவுக்கான விடுதலை போராட்டம் நடந்த காலத்தில் நிறைய பேர் எங்கே இருந்தாங்க? இங்கிலாந்தில் இருந்தாங்க, அமெரிக்காவில் இருந்தாங்க, தென்னாப்பிரிக்காவில் இருந்தாங்க, தில்லையாடி வள்ளியம்மை போன்றவங்க, வெஸ்ட் இண்டீஸ், மேற்கிந்திய தீவுகள் பகுதிக்கு என்ன பண்ணுறாங்க, தோட்ட தொழிலாளர்கள் அழைத்து செல்லப்பட்ட இந்தியர்கள் இருக்காங்க. அப்போ அவங்கெல்லாம் வெளிநாட்டில் தான் இருக்கிறாங்க. பர்சன்ஸ் ரிசைடிங் அவுட்சைட் இந்தியா, அவங்க அன்டிவைடட் இந்தியா. அதுக்கு முன்னால் இந்தியாவில் வச்சுருக்காங்க, இந்தியாவிலையோ பாகிஸ்தான் பகுதியிலோ வச்சுருக்காங்க. ஆனால் இப்போ எங்கே இருக்கிறாங்க? இப்போ வெளிநாட்டில் இருக்காங்க. அவங்களுக்கு குடியுரிமை உண்டா அப்படின்னா அதை பற்றி சொல்லக்கூடிய விதி என்னது? Article 8. Article 8 என்ன சொல்லுது? அவருடைய குடியுரிமையை பற்றி சொல்லுது. அவர்களுக்கு குடியுரிமை உண்டானா, பர்சன்ஸ் ரிசைடிங் அவுட்சைட் இந்தியா, அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, தே ஹாவ் டு ரிஜிஸ்டர். அவங்க என்ன பண்ணிக்கணும், அவங்களும் பதிவு பண்ணிக்கணும். வெளிநாட்டில் இருக்காங்க, எப்படி பதிவு பண்ண முடியும்? இந்த டிப்ளமெட்ஸ் அல்லது எம்பசி வித் தேர் கண்ட்ரி அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதாவது அந்த நாட்டு தூதர்களிடம் அல்லது தூதரகங்களிடம் சென்று தங்களை இந்தியர்களாக பதிவு பண்ணிக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அவ்வளோதான். இப்போ இங்கிலாந்தில் இருக்கார், ஆனாலும் நான் இந்தியனாக இருக்க விரும்புகிறேன் அப்படின்னா, அந்த நாட்டத்தில் உள்ள இந்திய தூதரகத்தில் போய் என்ன பண்ணிக்கணும், என்னை இந்திய குடிமகனாக பதிவு செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறோம். சொன்னால் இந்திய குடிமகனாக பதிவு பண்ணிப்பாங்க. அப்போ வெளிநாட்டில் இருந்தவர்களும் இந்தியாவை பூர்வீகமாக கொண்டவர்கள் தங்களை இந்திய குடிமகனாக என்ன பண்ணிக்கலாம், பதிவு பண்ணிக்கலாம். ஸோ அன்டிவைடட் இந்தியாவில் பிறந்தவர்கள், பிரிக்கப்படாத இந்தியாவில் விடுதலைக்கு முன்னாலே பிறந்திருக்கலாம், ஏதோ ஒரு தொழில் நோக்கத்துலேயோ சரியா, படிப்பு நோக்கத்துலேயோ வெளிநாட்டுக்கு போயிருக்கலாம். அப்போ அவங்களுக்கு இந்திய குடியுரிமை இல்லையான்னா, அவங்களுக்கும் உண்டு. அவர்கள் அந்த நாட்டைச் சேர்ந்த தூதரகத்தில் சென்று என்ன பண்ணிக்கணும், பதிவு பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னது, இந்த Article 8. அடுத்து Article 9. ஒருவர் இன்னொரு நாட்டுடைய குடியுரிமையை பெறும்போது இந்திய குடியுரிமை இழக்கிறார் அப்படின்ட்டு சொல்கிறாங்க ரைட்டா. இப்போ வெளிநாட்டுக்கு போயாச்சு, அங்கே பதிவு பண்ணிட்டா ஓகே, இல்லை அந்த நாட்டு குடியுரிமை வாங்கிட்டான், ஸோ அக்யூசேஷன் ஆஃப் அனதர் கண்ட்ரி சிட்டிசன்ஷிப் வில் லாஸ் ஹிஸ் சிட்டிசன்ஷிப், அவருடைய குடியுரிமையை இழப்பார், அவர் தன்னுடைய குடியுரிமையை இழப்பார் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இன்னொரு நாட்டுடைய குடியுரிமையை பெறுபவர் இந்திய குடியுரிமையை இழப்பார். இதை பற்றி சொல்கிறாங்க Article 9. எப்போ? January 26, 1950 ஸ்டேட்டஸ் சொல்கிறாங்க. நீ தேதிக்கு நீ வேறு நாட்டுடைய குடியுரிமையை வாங்கியிருந்தீங்கன்னா என்ன பண்ணுவே, இந்திய குடியுரிமையை, நம் நாட்டின் குடியுரிமையை இழப்பாய் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னது, Article 9. அப்போ 5 to 9 வரைக்கும் படித்தாச்சா சரியா, 5 to 9 இந்த மேட்ச் தான் ஃபாலோவிங்கில் கேட்பாங்க. ரெண்டையும் மாற்றி மாற்றி Article 5 வேறு ஏதாவது போட்டு கொடுப்பாங்க. Article 5 என்னது, வசிப்பிடத்தின் அடிப்படையில் இந்திய குடியுரிமை, சிட்டிசன்ஷிப் பேஸ்ட் ஆன் டொமிசில். 6 என்னது, இந்தியாவிலேருந்து பாகிஸ்தான்லேருந்து இந்தியா வந்தவங்களுக்கான குடியுரிமை. 7 என்னது, இந்தியாவிலேருந்து பாகிஸ்தான் போயிட்டு மீண்டும் இந்தியாவர்களுக்கான குடியுரிமை. 8 என்னது, இந்தியாவிற்கு வெளியில் வசிப்பவர்களுக்கான குடியுரிமை பற்றி சொல்லுது. 9 குடியுரிமை இழப்பது தொடர்பாக சொல்லுது. அப்போ 10 to 11 என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 10 Article 10 என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 10 கண்டினியூஷன் ஆஃப் சிட்டிசன்ஷிப் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. குடியுரிமையின் தொடர்ச்சி தொடர்பாக யார் முடிவு பண்ணுவா அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இந்த 10 to 11 ரொம்ப முக்கியம் கிடையாது. Article 10 சிம்பிளாக பார்த்தீங்கன்னா, கண்டினியூஷன் ஆஃப் சிட்டிசன்ஷிப், குடியுரிமையின் தொடர்ச்சி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஆஃப்
சிட்டிசன்ஷிப் குடியுரிமையின் தொடர்ச்சி. சரி, ஜனவரி 26, 1950 யாருக்கு குடியுரிமைன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் என்னையா குடியுரிமை, யாருக்கு குடியுரிமை, ஒரு 5 வருஷம் தாண்டுது, யாருக்கு குடியுரிமை தொடர்பான விதிகள் இது பொருந்துமா அப்படின்னா, இது தொடர்பான கண்டினியூஷன் ஆஃப் சிட்டிசன்ஸ் தொடர்பாக பவர் யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாராளுமன்றத்துக்கு கொடுக்குறாங்க, அவ்வளோதான். இது என்னது, Article 10 குடியுரிமையின் தொடர்ச்சி. இப்போதைக்கு ஜனவரி 26, 1950 யார் யார் குடியுரிமைன்னு சொல்லியாச்சு. இதுக்கு பின்னால் வரக்கூடிய காலத்தில் குடியுரிமை தொடர்பாக யார் தீர்மானிப்பா, ஒருத்தர் குடியுரிமை உண்டா இல்லையான்னு யார் தீர்மானிப்பா, பாராளுமன்றம் தீர்மானிக்கும். அப்போ பார்லிமெண்ட்டுக்கு பவரை கொடுத்துட்டாங்க, இதில் Article 10. அடுத்து Article 11, இதுவும் பார்லிமெண்ட்டுக்கு தான் பவர், பாராளுமன்றத்துடைய அதிகாரம். எதற்கு, டு எனாக்ட் லாஸ், குடியுரிமை தொடர்பான சட்டங்களை இயற்றுவதற்கு பாராளுமன்றத்துக்கு அதிகாரம் கொடுக்குறாங்க, ரிகார்டிங் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் சிட்டிசன்ஷிப், அவ்வளோதான். குடியுரிமை தொடர்பான சட்டங்களை இயற்றுவதற்கு யாருக்கு அதிகாரம் வழங்கப்படுது, பாராளுமன்றத்துக்கு அதிகாரம் வழங்கப்படுது. பார்லிமெண்ட் தான் முடிவு பண்ணும், கான்ஸ்டியூஷன் படி அப்போ உருவாகிட்டு, அப்போ ஜனவரி 26, 1950 சொல்லிட்டு போயிட்டாங்க. அதுக்கு பின்னால் குடியுரிமை தொடர்பான விதிகளை தீர்மானிப்பது யார், பாராளுமன்றம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ குடியுரிமை தொடர்பான சட்டங்களை இயற்றுவதற்கு யாருக்கு அதிகாரத்தை கொடுக்குறாங்க, பாராளுமன்றத்துக்கு பவர் கொடுத்துட்டாங்க. அப்போ பார்லிமெண்ட்டு ஜனவரி 26 அப்புறம் தொடர்பான சட்டங்கள் போட்டாங்களா, ஆமாம் போட்டாங்க. அந்த சட்டமே நம்ம பார்த்த சட்டமான குடியுரிமை சட்டம், 1955, சரியா, அதுதான் இப்போ பார்க்க போகிறோம். அதை பார்த்துட்டு அந்த போர்ஷன் கவர் ஆகிடும். அப்போ குடியுரிமை சட்டம் 1955. அப்போ நம்ம விதிகள் பார்த்து முடிச்சோம், அந்த விதிகள் இப்போ நடைமுறையில் இல்லை, Article 5 to 11 வரைக்கும் இப்போ நடைமுறையில் இல்லை. ஒரே விஷயம் சொல்லிட்டாங்க, குடியுரிமை தொடர்பான சட்டங்களும் அதனுடைய தொடர்ச்சி தொடர்பான முடிவுகளையும் எடுப்பது யார், பாராளுமன்றம். அவ்வாறு பாராளுமன்றம் இயற்றிய சட்டம் என்ன, ஒரே சட்டம் தான், நிறைய சட்டங்கள்லாம் போடலை, ஒரே சட்டம், குடியுரிமை சட்டம் 1955, சரியா. அதுக்கு பின்னால் நிறைய திருத்தங்கள் தான் இருக்கே தவிர தற்போது இல்லை. அப்போது தற்போது குடியுரிமை தொடர்பாக தீர்மானிக்கக்கூடிய விதிகள் எந்த சட்டத்தின் கீழ் இருக்குன்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டம் 5 to 11, இந்திய குடியுரிமை சட்டம் 1955, இந்திய குடியுரிமை சட்டம் 2015 கொடுப்பாங்க. 2015 திருத்தம் தான். ஆக அடிப்படை சட்டம் என்னது, இந்திய குடியுரிமை சட்டம் 1955. தற்போது குடியுரிமை தொடர்பாக தீர்மானிப்பது இந்திய குடியுரிமை சட்டம், ஆண்டு 1955, சரியா. அப்போ இதை அப்படியே விட்டுலாம். இந்தியா குடியரசு தினத்தன்னைக்கு யாருக்கு குடியுரிமைன்னு பற்றி சொன்னது தான் இந்த Article 5 to 11, அதை அப்படியே முடிச்சிடலாம், ரைட். ஓகே, அடுத்ததா இந்திய குடியுரிமை சட்டம் 1955. பாருங்க, சிட்டிசன்ஷிப் ஆக்ட் அப்படின்ட்டு சொல்கிறோம், குடியுரிமை சட்டம் ஆண்டு 1955. சரி, 55 போட்டாங்க, என்ன சொன்னாங்க அப்படின்னா, தற்போது யாருக்கு குடியுரிமை, விடுதலைக்கு பின், தட் இஸ் அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த பின் யார் யாருக்கு குடியுரிமை அப்படின்றத பற்றி சொல்லக்கூடியதாக என்னது, இந்திய குடியுரிமை சட்டம் 55. அதுக்கப்புறம் வேறு எதுவும் சட்டம் போடலையா சார், இல்லை, அந்த ஒரு சட்டம் தான் இருக்குது. ஆனால் அந்த சட்டம் எக்கச்சக்கமான முறை திருத்தம் செய்யப்பட்டிருக்கு. இன்னும் சொல்லப்போனால் அமெண்ட்மெண்ட் ஆஸ் ஆன் டேட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 திருத்தப்பட்டிருக்கு. அமெண்ட்மெண்ட்ஸ் மொத்தம் எத்தனை, ஆஸ் ஆன் டேட் வரைக்கும் 8 திருத்தப்பட்டிருக்கு. இதையும் கேட்பாங்க, எந்தெந்த ஆண்டுகளில் திருத்தப்பட்டது அப்படின்ட்டு கேட்பாங்க. பாருங்கள், எந்தெந்த ஆண்டுகள், 1955, அப்புறம் 57, 1960, 1985, 1986, 1992, 2003, 2005 அண்ட் 2015. பாருங்கள், 4 + 4 மொத்தம் எத்தனை முறையாச்சு, 8 திருத்தம் செய்யப்பட்டிருக்கு. 55 அப்புறம் 2 அப்புறம் 3 57, 60 அப்புறம் 85, 86 அப்புறம் 92, 2003, 2005 அண்ட் 2015. ஆக 8 இந்திய குடியுரிமை சட்டம், இந்தியன் சிட்டிசன்ஷிப் ஆக்ட் திருத்தப்பட்டிருக்கு, பல காரணங்களுக்காக திருத்தப்பட்டிருக்கு, சரியா. அதில் முக்கியமான விஷயங்கள் மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். அப்போ இந்திய குடியுரிமை சட்டம் என்ன சொல்லுது, அதனுடைய கீ ஆஸ்பெக்ட்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்திய குடியுரிமை சட்டம் பொதுவாக சில விஷயங்களை சொன்னது. ஒன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 தான் பொதுவாக. ஒன்று, அக்யூசியேஷன் ஆஃப் சிட்டிசன்ஷிப், குடியுரிமையை பெறும் வழிகளை பற்றி சொல்லுது. குடியுரிமையை பெறுவது எப்படி, ஒருவர் இந்திய குடியுரிமையை பெறுவது எப்படி அப்படின்றத பற்றி சொல்லக்கூடியது ஒரு விஷயம் சொல்லுது, சரியா, ரைட்டு. வேற என்ன சொல்லுது, லாஸ் ஆஃப் சிட்டிசன்ஷிப், குடியுரிமை ஒருவர் எவ்வாறு இழக்கிறார் அப்படின்றத பற்றி சொல்லுது. அப்போ 2 விஷயங்களும் சொல்லுது, ஒருவர் குடியுரிமையை எவ்வாறு பெறுகிறார்
குடியுரிமையை எவ்வாறு இழக்கிறார் அப்படின்ட்டு ரெண்டு விஷயங்களை சொல்லுது, அக்யூசேஷன் ஆஃப் சிட்டிசன்ஷிப் அண்டு லாஸ் ஆஃப் சிட்டிசன்ஷிப். அப்போது குடியுரிமையை பெறுவதற்கான பேஸ் வழிகள் எத்தனை அப்படின்ட்டும் இதில் சொல்கிறாங்க. குடியுரிமை பெறுவதற்கான வழிகள் என்ன அப்படின்னா இதில் ஒரு அஞ்சு விஷயங்களை சொல்கிறாங்க, ஃபைவ் வேஸ், ஐந்து வழிகளில் ஒருவர் குடியுரிமையை பெறலாம். ஒன்று பை என்னது, பை பர்த், பிறப்பின் அடிப்படையில் ஒருவர் இந்திய குடியுரிமையை பெறலாம். தற்போது உள்ள ஸ்டேட்டஸ் இது தான், சரியா? ரெண்டு என்னது, பை டிசன்ட், மரபின் அடிப்படையில் குடியுரிமையை பெறலாம். டிசன்ட்னா என்னது, மரபு. வேறு என்ன சொல்கிறாங்க, பை ரிஜிஸ்ட்ரேஷன், பதிவின் அடிப்படையிலும் ஒருவர் இந்திய குடியுரிமையை பெறலாம். பதிவின் அடிப்படையில் இந்திய குடியுரிமையை பெறலாம். வேறு ஏதாவது மெத்தட் இருக்கா, பை நேச்சுரலைசேஷன், தாமாக முன் வந்து ஏற்றல் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. பை நேச்சுரலைசேஷன், ஒருவர் விரும்பி இந்திய குடியுரிமையை கேட்குறாருன்னா அதுக்கு இந்த மெத்தட், பை நேச்சுரலைசேஷன். கடைசியாக என்னது, பை அக்யூசேஷன் ஆஃப் டெரிட்டரிஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க, ஆஃப் டெரிட்டரிஸ். ஆக ஐந்து வழிகளில் ஒருவர் இந்திய குடியுரிமையை பெறலாம். ஒன்று பிறப்பு, இந்தியாவில் பிறந்தாலே என்ன பண்ணலாம், இந்திய குடியுரிமையை பெறலாம், சரியா? அப்போ நீங்கள் இந்திய குடிமகனா, இந்தியாவில் பிறந்திருக்கீங்களா, பர்த் சர்டிஃபிகேட் இருக்கா, இந்திய குடியுரிமை கொண்டு, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. ரைட்டு, இந்தியாவில் பிறக்கலையா, மரபு, இந்தியாவில் பிறக்காத குழந்தைகளுக்கு தான் அது பிறந்தது, பிறந்தாலே முடிஞ்சு போச்சு. பிறக்காத குழந்தைகளுக்கு என்னது, மரபு அடிப்படையில், உங்கள் பெற்றோர் இந்தியரா, அப்போ உங்களுக்கு இந்திய குடியுரிமை, மரபின் அடிப்படையில் இந்திய குடியுரிமை, சரியா? மூணாவது விஷயம் என்னது, பதிவு. என்ன, இந்தியாவில் பிறந்திருக்கேன், இப்போ வெளிநாடு போயிட்டேன், இப்போ திரும்பவும் இந்தியாவில் பதிவு பண்ணிக்க விரும்புகிறேன் அப்படின்னா பதிவின் அடிப்படையில் இந்திய குடியுரிமை பெறலாம், சரியா? இந்தியாவோடு தொடர்புடையவர்கள் தங்களை பதிவு செய்து கொள்ளலாம் இந்திய குடிமக்களாக, ஏற்கனவே இருந்து இப்போ பின்னாடி வழங்கி போயிட்டோம், மீண்டும் பதிவு பண்ணிக்கலாம், அது பதிவின் அடிப்படையில், பை ரிஜிஸ்ட்ரேஷன். அடுத்து என்னது, பை நேச்சுரலைசேஷன், அவருக்கு இந்தியாவுக்கும் சம்மந்தமே இல்லை, இந்தியாவில் பிறக்கவும் இல்லை, வெளிநாட்டுக்காரரு, ஆனால் பொசசிங் சம் நாலேஜ், திறமை உள்ளவர், இந்திய குடிமகனாக விரும்புகிறாரு, ஒரு சமூக சேவையில் ஈடுபடுறாரு, அப்போ அவருக்கு இந்திய குடியுரிமை வேணுமா, அவர் இந்தியாவில் குடியுரிமை கேட்டு என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணி என்ன பண்ணிக்கலாம், தன்னை இந்திய குடிமகனாக நேச்சுரலைசேஷனாக அரசாங்கமே ஏற்றுக்கும் அவரை, அப்போ பை நேச்சுரலைசேஷன். அடுத்ததான் பை அக்யூசேஷன் ஆஃப் டெரிட்டரிஸ், இந்தியா இன்னொரு நாட்டின் ஒரு பகுதியை பிடிக்குது, ஒரு ஒப்பந்தத்தின் மூலமாக வெளிநாட்டின் ஒரு பகுதி இந்தியாவுக்கு கிடைக்குது அப்படின்னா அந்த பகுதி மக்களும் இந்திய குடிமக்கள், இதுதான் பொருள், சரியா? பை அக்யூசேஷன் ஆஃப் அனதர் டெரிட்டரி, இன்னொரு நாட்டின் ஒரு பகுதியை பெறும்போது அந்த நாட்டின் மக்களும் இந்திய குடிமக்களாக கருதப்படுவாங்க. நம்ம ப்ரீஃபாக பார்க்கலாம். ஃபஸ்ட் என்னது, குடியுரிமை பெறுவதற்கான வழிகள் எத்தனை, அதான் சொல்லணும், பிறப்பின் அடிப்படையில், மரபின் அடிப்படையில், வேற என்னது, பதிவின் அடிப்படையில், நாலாவதாக தாமாக முன்வந்து ஏற்றல் மூலமாக, கடைசியாக மற்றொரு நாட்டின் ஒரு பகுதியை பெறும்போது அந்த பகுதி மக்களும் இந்திய குடிமக்கள். ஆக ஐந்து வகைகளில் ஒருவர் இந்திய குடியுரிமையை பெறலாம். அடுத்து லாஸ் ஆஃப் சிட்டிசன்ஷிப், குடியுரிமையை இழப்பது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று ரெனன்சியேஷன், ரெனன்சியேஷன் எனது துரத்தல்னு அர்த்தம், ஒருவர் எனக்கு குடியுரிமையே வேண்டாமையா, இந்திய குடியுரிமை வேண்டாம், நான் வேறு தேசத்துக்கு போகிறேன் அப்படின்ட்டு எழுதி கொடுத்துட்டு போனால் அவருடைய குடியுரிமை ரத்தாயிரும், சரியா? குடியுரிமையை இழத்தல் அப்படின்ட்டு பேர். ரெண்டாவது என்னது, டெர்மினேஷன், தானாக முடிவுக்கு வர்றது, முடிவுக்கு வருதல் அப்படின்ட்டு பொருள். குடியுரிமையை இழப்பதற்கான வழிகள் ஒன்று துரத்தல், ஏன் நானே வேணான்னு சொல்லிட்டேன், ரெண்டாவது முடிவுக்கு வருதல், சரி, ஆட்டோமேட்டிக்காக முடிவுக்கு வருது, நான் ஒரு விஷயத்து பண்ணால் என்னுடைய குடியுரிமை முடிவுக்கு வந்துடும், சரியா? அது முடிவுக்கு வருதல். வேற என்ன இருக்கு, டெப்ரிவேஷன், பறித்தல், பறித்தல்னா என்னது, ஆமாம், அரசாங்கமே பறிச்சிருது, உனக்கு குடியுரிமை கிடையாதுன்னு சொல்லி என்ன பண்ணிடுது, பறிச்சிருது. அப்போ நானாக துறக்கிறது, சட்டத்தின் அடிப்படையில் தானாக முடிவுக்கு வர்றது, மூணாவது என்னது, அரசாங்கம் என் குடியுரிமை உனக்கு கிடையாதுன்னு சொல்லி பறிக்கிறது. ஆக மூன்று வகைகளில் ஒருவர் குடியுரிமையை இழக்கிறார். அப்போ குடியுரிமை இழப்பதற்கு எத்தனை வழிகள், மூன்று வழிகள், குடியுரிமை பெறுவதற்கு எத்தனை வழிகள், ஐந்து வழிகள். இதை பற்றி சொல்லக்கூடியதாக என்னது, இந்திய குடியுரிமை சட்டம், சரிங்களா? இதை கொஞ்சம் லிட்டில் ப்ரீஃபாக பார்த்துக்கலாம், பார்த்துட்டா போஷன் முடியுது. ஸோ குடியுரிமையை பெறுவதற்கான வழிகள் அதை கொஞ்சம் ப்ரீஃபாக பார்க்கலாம், யார் யாருக்கு கிடைக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஒன்று ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தோம் இல்லைங்களா, அக்யூசேஷன், குடியுரிமை பெறுவது எவ்வாறு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று பிறப்பின் அடிப்படையில், பிறப்பின் அடிப்படையில் சில கட்டுப்பாடுகள் இருக்குது, தட் இஸ் பாருங்கள், ஜனவரி 26, 1950 என்ன தேதி, இது குடியரசு தினம், அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த தினம், சரியா? சுரேஷ்
ஐஏஎஸ் அகாடமி வெற்றியின் முகவரி.